தொடர்ந்து 7 மணி செய்திகளில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராத விவகாரம். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை. வைகை அணை நிரம்பியதால் உபரிநீர் திறப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை செல்வபுரம் ராஜவாய்க்காலில் இருந்து 2வது நாளாக சாலைகளில் வெளியேறும் தண்ணீரில் மீன் பிடித்த இளைஞர்கள். குடியிருப்பு பகுதிகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். மண் சரிவால் உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் சேவை பாதிப்பு. 16ஆம் தேதி வரை மலை ரயில் இயக்கப்படாது என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. சென்னையிலும் 2 நாட்கள் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது. கோயம்பேடு, பூந்தமல்லி, கே நகர் பேருந்து நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். தீபாவளியை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. முன்பதிவு பெட்டிகளிலும் பலர் கதவு அருகே அமர்ந்து பயணம். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேலும் 7,35,000 பேர் சேர்ப்பு. புதிய பயனாளர்களுக்கு இன்று உரிமைத் தொகையை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மகளிர் உரிமைத் தொகை பயனாளர்கள் அனைவருக்கும் இம்மாதத்திற்கான 1,000 ரூபாய் இன்றே வரவு வைக்கப்படுகிறது. தீபாவளியை ஒட்டி முன்கூட்டியே பணம் வழங்கப்படுவதால் குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன் ஏற்பாடுகள் கூட்டத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சாஹூ தகவல். கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கான போனஸை 20% உயர்த்த வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக கொடி சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீடு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ராஜஸ்தானில் 5 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு. உதய்பூரில் நடந்த தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடக்கம். 22ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு. பீகாரில் சாதிவாரியான இடஒதுக்கீடு 65% அதிகரிப்பு. பிற பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 43% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றம். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க பணம் பெற்றதாக புகார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மொய்த்ராவை பதவி நீக்கம் செய்ய மக்களவை நெறிமுறை குழு பரிந்துரை. மதுரையில் எஸ்ஐ அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற சங்கிலி பறிப்பு திருடன்.
வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறையினர். செலவுக்கு பணம் கேட்டு ஜூனியர் மாணவரை 5 மணி நேரம் தாக்கிய சீனியர் மாணவர்கள் பெல்டாலும் அடித்ததாக கோவை கல்லூரி ராகிங் வழக்கின் எஃப்ஐஆரில் புதிய தகவல். தினமும் 4 மணி நேரம் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சம்மதம் என அமெரிக்கா தகவல். ஹமாஸ் மீதான தாக்குதலை முழுமையாக நிறுத்த முடியாது என இஸ்ரேல் ராணுவம் திட்டவட்டம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கையை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து. 23 ஓவர்களிலேயே வெற்றியை வசப்படுத்தி அரையிறுதி வாய்ப்பையும் ஏறக்குறைய உறுதி செய்தது. தமிழ்நாட்டில் பரவலாக நேற்றிரவு கனமழை கொட்டியது. இதனால் மக்கள் அவதியடைந்தனர். வைகை அணையில் உபரிநீரும் நள்ளிரவில் திறக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை, சுருளியாறு, கொட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நேற்றிரவு கனமழை பொழிந்தது. இதனால் வைகை அணை இந்த ஆண்டில் முதன்முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. இதனை அடுத்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீரளவு படிப்படியாக உயர்ந்ததால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குமரி மாவட்டத்திலும் நேற்று இரவு இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குழித்துறை, களியக்காவிளையில் கனமழை பெய்தது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளில் தண்ணீர் அதிகளவில் உள்ளது. கோதையாறு, பரளியாறு, குழித்துறை, தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறுகளில் குளிக்க வேண்டாம் என்றும், தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்று கோவையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சின்ன வேடம்பட்டி ஏரிக்கு தண்ணீர் வரத் தொடங்கியிருக்கிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கோவை வடவள்ளி ஐஓபி காலனி சாலை மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் அங்கு போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டது. உக்கடம் பெரியகுளம் பகுதியில் சாலையில் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் முருகேசன் என்பவர் ஊழியர்களுடன் சேர்ந்து சாலையில் தண்ணீர் தேங்காமல் இருக்க உதவினார். கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நலன் கருத்தில் கொண்டு நேற்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை குற்றாலம் அருவிக்கு செல்லும் சாலை மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. கோவில்பட்டி அருகே குமராபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பறை மழையால் சேதமடைந்துள்ளன. இதனால் பாதுகாப்பு கருதி தங்கள் பிள்ளைகளை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்பாத சூழல் நிலவுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்தது. முத்துமாரி நகரில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சென்னை, வேளச்சேரி, கோயம்பேடு உள்ளிட்ட பிரதான பகுதிகளிலும் மழை இருந்ததால் அங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலை துண்டிக்கப்பட்டதால் பண்டப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயத்தை நம்பியுள்ள இந்த கிராம மக்கள் விலை பொருட்களை ஆற்றை கடந்து சூளகிரி, ராயக்கோட்டை சந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பருவமழையின் போது இதுபோன்ற இன்னல்களை சந்திப்பதால் பண்டப்பள்ளி பகுதியில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பையனே ஒருத்தன் ஸ்பாட்டிலே உளுந்து இதே மாதிரி தண்ணி அதிகமாக இருந்துச்சு, அவங்க தெரியாமல் வந்துட்டாங்க தண்ணி கம்மியாக இருக்கான்ட்டு உளுந்து இறந்துட்டார். அதுக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணுங்க இந்த பாலம் கட்ட சொல்லி, அதுக்கு என்ன சொன்னாலும் இன்னும் அப்படியே நிற்கிது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் உதகை இடையே மலை ரயில் இயக்கப்படும் தண்டவாள பாதையில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சீரமைப்பு பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று முதல் வரும் 16 தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது.